வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு என்ன உங்கள் வீட்டில் டிஃபன்? எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறது? மாவு இருக்குது. என்ன பண்ண போகிறேன்? ஒரு உடச்சக்கலை சட்னி. எங்கள் அப்பாவுக்கு வந்து சாயங்காலம் போண்டா பச்சைலாம் சாப்பிட்டதால வெறும் பால் மட்டும் கேட்டார். நம்ம உடச்சக்கலை சட்னி மட்டும் அளவு தெரியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. அதுவாக தான் உங்களை கூப்பிட்டேன். இந்தா அவன் அளவு போட்டானா தோசை விட்டுட்டு தம்பி கொடுத்துட்டேன். நைட் நம்மளுக்கு என்ன தோசை தானா? அங்கே வேலை செஞ்சுருக்காங்க. ஹாய் சொல்கிறேன். ஹாய் 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 ஹாய். டயர்டாக இருக்காங்க. மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அவர் தூங்கினாங்க. அப்புறம் மறுபடியும் லேப்டாப்பில் உக்காந்துட்டாங்க. எனி டைம் ஒர்க்கு 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 இந்த என்ன பண்ண முடியும் இல்லையா? சரி ஓகே, பண்ணாமா இந்த அளவு போடு. நைட்டுக்கு தம்பிக்கு தோசை, ஒய்ஃப் இப்போ தோசை சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப பசிக்குதுனாங்க, அவர்கிட்ட தோசை கொடுத்து நான் சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கும். சாப்பாடுக்கு ரசம் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. கத்திரிக்காய் குழம்பு என்னது, என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்ய சொல்லியிருக்கேன், செய்வாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அங்கே செஞ்சாங்கன்னு வீடியோ போகிறோம். ஓகேவா? தோசை தின்ன தம்பிக்கு கீழே போகலாம் வாங்க. இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு? நிறைய பேர் கேட்டிருக்காங்க மட்டன் எப்படின்ட்டு. நேற்றே நான் வாங்கி வச்சிட்டேன் மட்டனை. எல்லாம் தினம் பண்ணியிருப்பாங்க. நேற்றே மட்டன் வாங்கி வச்சிட்டேன். சிக்கன் வாங்குறது பயமாக இருந்துச்சு எனக்கு. சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக காலைல கிடைக்கும் பார்த்தா கிடைக்கலாம். தோசை மட்டன் மட்டும் தான். நாளைக்கு என்ன சிக்கன் பண்ணிவிடுவோம் நாங்கள்? ஒரு பெப்பர் சிக்கன், ரெண்டு சிக்கன் கிரேவி, செட்னட் சிக்கன் கிரேவி, எதனாவது நான் அவன் பண்ணிவிடுவேன். செவ்வாய்க்கிழமை கிடையாது, புதன்கிழமை சாப்பிடுவோம். வியாழன் வெள்ளி சனி கிடையாது, அந்த மாதிரி தான். ஓகே, தோசை ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு திங்கக்கிழமை நினைச்சா தான் செம்ம கண்டாக இருக்குது. போய் தான் ஆகணும், என்ன பண்ணுறது, இவனும் கடந்து போகும். ஓகே, தம்பிக்கு ரெண்டு தோசை, தேங்காய் சட்னி, அப்பாவுக்கு பால். கீழே போகலாமா? எங்கள் ஒய்ஃப் அந்த சிஎஸ்கே மேட்ச் ஏதோ பார்த்துட்டுருக்காங்க. எங்கள் அப்பா பால் ஓசையடியாக உட்காந்துட்டுருக்காரு. தம்பி அங்கே பார்க்குறான், இன்னையே பார்த்துட்டுருக்கான். இவருக்கு பால் பார்க்குறான் பாருங்க. என்ன சாப்பிட போகிற? ஆ, தோசை, தேங்காய் சட்னி. நல்ல தேங்காய் சட்னி, மாங்காய் சட்னி. மாங்காய் சட்னி, மாங்காய் கடிக்கிறதுக்கா? தேங்காய். சரி ஓகே, சாப்பிடு 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 சாப்பிடு. ஹோட்டல்லாம் லீவ் பித்தே, ஹோட்டல் தோசை தான் கேட்குறான். நான் தான் சுட்டு வந்தேன். ஓகே சாப்பிடு. நாளைக்கு ஹோட்டல் தோசை வந்துட்டேன். நம்முடைய கடமை தொடங்கிடுச்சு. காலையும் நீ மாலையும் நீ, காட்டும் நீயே கடலும் நீயே, காலையும் நீ கஷ்டப்படுறான். இனிமேல் தூங்கிட்டாரு. என்ன பண்ணுறான் பாருங்க, ஆகி போகிறான். இதே இடத்துல ஆகி போயிடறான், நான் வந்து போக முடில, தெரியுதுங்களே. ஸோ காமிச்சா கஷ்டமாக இருக்கும். அவன் ஆகி போகிறதும் பார்க்க கஷ்டமாக இருக்கும். சார், நான் இங்கே இருக்கேன், ஆகி போய் எத்தனை கூட்டிகிட்டு வரேன். என்ன முறை எடுத்து வரேன். ஆ சரி சரி ஓகே. ஆ மர வச்சு நீங்கள் மரம் 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 அப்பா அவனுக்கு என்ன தூங்கி விட்டா அகப்பட்டவன் நான் இல்லவா கையெறிந்து மாடுச்சியே.
நன்றி கட்ட தனத்தை வச்சான், நிறைய வச்சிருக்கான். ஒரு மோஷன் போது ஒரு ஆஃப் ஹவர் ஒன் ஹவர் கிட்ட ஆகும். கஷ்டமாக கஷ்டப்படுறாங்க பாருங்க. அப்போ உட்காந்துருக்கல கவிச்சு போகிறது எதுக்கு? இந்த ஜீவன் வந்து கடவுள் உள்ளோட வச்சிருக்காரு தெரியல. அவருடைய கர்மா கடிக்கிறது தான், நான் என்னுடைய கர்மாவை கடிக்கிறதா தெரியல. ஆ பட்டு அவர் நான் கப்பஸ் போகிறத பார்த்துட்டு எப்படி திரும்பி பார்க்குறாரு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் திரும்பிட்டு நீ என்ன பண்ணிக்கடா. சரி சரி ஓகே, நீ கப்பஸ் போ முதல்ல. சரி கையை தொடச்சிட்டேன், ஆகி போயிட்டா தொடச்சிட்டேன். சாயிராம் துண்டு துண்டா துணி எடுத்துட்டு கிளீனா தொடங்க. சாயிராம் போல போடாது. காய தொடங்கிறேன். தொடச்சாச்சு, சுத்தமா சுத்த தொடச்சாச்சு. திரும்ப இந்த பார்த்து திரும்ப. ரைட் ஓகே ஓகே, திரும்ப திரும்ப. திரும்ப கால் வந்தாங்க. என்ன பார்த்து நக்கல் அடிக்கிறான். பயங்கர பசி, பசியில இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட பிடிக்குமா? சோத்துக்கெல்லாம் க்ளீன் பண்ணி பார்த்துருப்பீங்க. என்னொரு வாசனை, நீ என்னொரு வாசனை. ஓகே, துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வல்லவனும் சரிங்க. துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வல்லவனும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் குடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இங்கே நான் இருக்கும் இருப்பு, நாலு பேர் பொறுப்பு, நல்லாத்தான் நான் இருக்கேன் சிரிப்பு. இங்கே நல்லாத்தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல உண்மையில் வாழ வேண்டியதா இருக்கு. அப்பாடி, குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நீ வேலை கடமை முடிந்தது. நாளை காலை நல்ல காலைல பார்க்கணும். ஆய் போயிட்டியா இப்போ? திருப்தியா? ரைட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இவர் பாருங்க, அந்த பக்கம் திருமணம் திருமணம் தான். எதுக்கு இவர் பெற்றுக்கினாரு? பெத்தியம் கலையின் தந்தார் தெரியலையே. எல்லாம் காரண காரியமாக எதுவும் நடக்காதுன்னுவாங்க. நீங்களும் சொல்லுங்கள், காரண காரியமாக எதுவும் நடக்காதுன்னுவாங்க. முடியலையே என்னால், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட பண்ணிடலாம். என்னத்தை பண்ணுறது? என்ன பெத்த தாயே, என்ன எதுக்கு பெத்தாயே, இந்த உலகில் என்ன வாழும். அக்கத்தரா காலை பார்க்கலாம். எம்மாடி, இன்றைய கடமை முடிந்தது.
சூரிய குட் நைட் ஆ தெரிது பார் குட் நைட் ஆ காய் மை காயா ஆ அனியா நம்ம ராணி பவானி சும்மா ராணி செல்லமா கூப்பிட்டேன் என்ன பண்றேன் எனக்கு பசிதான் சாப்பாடு ரசம் கத்திரிக்காய் கார குழம்பு அவ்வளவுதான் இந்த கத்திரிக்காய் கார குழம்பு ஜாஸ்தியாக பண்ணு நாளைக்கு ஆபீஸ் கத்து போலாம்ல நாளைக்கு காலை சேர வேண்டிய வேலை இருக்காது ஓகே சிம்பிளா பண்ண முடியா காமிக்கலையா வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி வெக்க வந்துச்சா அன்பான துணைவி அமைந்தால பேரின்பமே மடி மீது துயில சரசங்கள் பயில அப்புறம் சொல்ல நீ தான் சொன்ன போர் அச்சாதான் பாட்டு போற கஷ்டம் தான் பாட்டு போடுறது சந்தோஷம் தான் பாட்டு போடுறது எனக்கு சின்ன வயசுல பழகிடுச்சு ஆமா இவர் எப்பவுமே பாட்டு பாடிட்டே இருப்பாரு ஏதாவது ஒரு பாட்டு பழைய பாட்டோ இல்லாட்டி வந்து தத்துவ பாடல்களோ இல்லாட்டி வந்து புதுசா வந்த பாட்டு இல்லாட்டி குத்து பாட்டு ஏதாவது ஒன்று குத்து பாட்டு நல்லா பிடிக்கும் இப்ப கீழே சோகமா வந்தேன் மேல வந்து சந்தோஷமாயிடுச்சு என் ஒய்ஃப் நான் எப்போ சூசைட் பண்ணிட்டு இருப்பேன் அதான் உண்மை எவ்வளவு கஷ்டம் இல்ல என்ன போட்ற எண்ணெய் போட்ட கடுகு போட்ட அப்புறம் சோறு போட்டோம் கட்டிக்காய் போட்டா கருவேப்பிலை இல்ல பட் வெங்காயம் போட்டு அடுத்து என்ன போட போறேன் இது பூண்டு ஒரு நாள் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து எந்த குழம்பு செஞ்சாலுமே வந்து பூண்டு ஆட் பண்ணுவாங்க நாலு பூண்டு எல்லா குழம்புலையுமே கருணக்கிழங்கு குழம்பு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் குழம்பு முருங்கை குழம்பு எந்த குழம்பு செஞ்சாலுமே வந்து நாலு பூண்டு ஆட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் எனக்கும் அந்த குழம்பு தான் ஜாஸ்தியாக பேசுவாங்க போட்டு தோரம்பருப்பு வந்து எங்கள் மாமியார் வந்து குழம்புல வந்து இந்த மாதிரி தோரம்பருப்பு பருப்பு போட்டு செய்வாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து இதை நான் கற்றுக்கிட்டது ஸ்டவ் பெருசு பண்ணி தக்காளி குழந்தை கத்திரிக்காய் விட முடியா நான் போடு கத்திரிக்காய் ஒரு நாளே நாள் கத்திரிக்காய் தான் நல்ல எண்ணெயில் வந்து இது நல்லாவே வதங்கட்டும் அதுக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் ஓ இதுதான் எண்ணெய் கத்திரிக்காவா இல்லை எண்ணெய் கத்திரிக்காய் தான் நல்ல நல்லா ஊற்றி செய்வாங்க இது ஜஸ்ட் நான் சிம்பிளாக ஒரு ஆனால் வாசனை அந்த தோரம் பருப்பும் வெங்காயத்தை வதக்கம் நல்லா வாசனை வரும் இப்போது ஒரே ஒரு பழமாக ஒரு தக்காளி அப்புறம் கொத்தமல்லி அவ்வளோதான் இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க குழம்பு செய்கிறது கார குழம்பு செய்கிறது வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்த அப்புறம் புளி ஊற்றணும் இதெல்லாம் இன்னும் இது இது அதாவது வந்து இப்போ சமையல் வீடியோ நான் போட்டுட்டே இருக்கேன் நான் கம்ப்ளீட்டாக சொன்னால் தான் உங்களுக்குமே வந்து கம்ப்ளீட் ஆகும் இல்லையா பாதியில் பாதியில் நான் ஸ்டாப் பண்ணி பேசினேன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அதனால கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் சரி பண்ணு
நிறைய பேர் கமெண்ட் வர சொல்லுவீங்க, இப்ப நான் வாய் மூடிக்கிற நீ தான் பேசணும். பேசு. கருவேப்பிலை போடணும். ஆக்சுவலாக கருவேப்பிலை போட்டிங்கனாலே நல்ல வாசனை வரும். கருவேப்பிலை, வெங்காயம், அந்த தோரம்பருப்பு, பூண்டு, அது வதக்குறப்பவே வந்து உங்களுக்கு செம்மையான ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வரும். அப்புறம் அது அதோடய எஃபெக்ட் தான் வந்து குழம்புல நல்லா இருக்கும். வத்த குழம்பு மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். ஓகே, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கூட டேஸ்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், மூணு ஸ்பூன் போதும். 3 ஸ்பூன் போதும். போட்டுட்டு புளியை போட்டு சால்ட் ஆட் பண்ணி, நான் பேசுகிறேன் பேசுகிறேன் நான் பேசுகிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலரிட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தான் தண்ணி. தண்ணி நிறைய ஊற்றினா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிக்கணுமா? ஆமாம், இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் வாசனை நல்லா போனதுக்கப்புறம் புளி ஊற்ற போகிறோம். ஸோ இப்போவே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் புளி ஊற்றணும்னா வெறும் தண்ணியாக தான் இருக்கும். அதனால தான் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ இப்போ ஊற்றிட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு இதுவே வந்து கொஞ்சம் திக்காயிடும், அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்டு திக்காயிடும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிட்டோன்னா கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழம்பு கொதிச்சுச்சா? இந்த பழைய நல்லா அந்த மிளகாத்தூள் போட்டதே வந்து திக்காயிடுச்சு, திக்காயிடுச்சு. இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா வந்து கொதிச்சிருச்சு, மிளகாத்தூள் வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து புளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஒரு தக்காளி சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். சவுண்டு கேட்குதுங்களா? கேள்வி கேட்கலாமா? ம், எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? 5 நிமிஷம் தான். அவ்வளோதானே? அவ்வளோதான். குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஆக்சுவலாக. அவ்வளோதான். ஆமாம், கிட்டத்தட்ட மொத்த குழம்பு தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா நம்ம தண்ணியை வச்சா தான் வந்து நிறைய வந்து நம்ம நிறைய சாதத்துக்கு பற்றோன்னு கிடையாது. ஆக்சுவலாக திக்காக வச்சுட்டாவே வந்து நம்ம ஒரே ஒரு கரண்டி ஊற்றினாவே வந்து நிறைய சாதத்துக்கு வரும். திக்காக இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா, தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், திக்காக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே வந்து நிறைய சாப்பாடு வந்து கலந்து நம்ம சாப்பிடலாம். ஓகே, முடிய போதில்ல. இந்த வீடியோ வந்து கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், ஒன்றும் இல்லை. கீழே பீ முத்துறதுல மேலே கத்திரிக்காய் கொண்டு சேர்த்து எந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கீழே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டப்படுற வீட்டில் என்ன நடக்குதோ அந்த வீடியோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சில பேர் நல்லா கத்திரிக்காய் குழம்பு தனியாக காமிப்பாங்க, கீழே பீ முத்துறது தனியாக போகாமல், எல்லாம் ஒன்றா கலந்துடும். அதுதான் வீடு. உங்கள் வீட்டை பார்க்குற மாதிரியே இருக்கும் எங்கள் வீடியோ பார்த்தா. நான் சொல்கிறது இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை, கரெக்டுங்களா? ரெண்டுமே தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே எல்லா சொல்லு, அதாவது வந்து என்னென்னா கஷ்டன்றது வந்து காமன், எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஒருத்தர் கம்மியாக இருக்கும். கஷ்டம் இல்லாத லைஃபே கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி வந்து இது பண்ணி வரோன்றது தான் வந்து நம்மளோட லைஃப். ஆக்சுவலாக அதை எப்படி வந்து நம்ம லீட் பண்ணி நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டுறோன்றது தான் நம்மளோட லைஃப். கீழே பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டதை கீழே கஷ்டம் மேலே கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். இதுவும் நான் என்ன பண்ணுறது? இப்போ வந்து திக்காயிடுச்சு. ஸோ எல்லாமே அந்த மிளகாத்தூள் வாசனையும் போயிடுச்சு, அந்த புளியோட இதுவும் திக்காயிடுச்சு. அவ்வளோதாங்க குழம்பு முடிஞ்சிச்சு. இது மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். காரக்குழம்பு இன்னொரு பாத்திரத்தை மாத்திரியா? ரொம்ப திக்காக இருக்கு, அவ்வளோதாங்க. ஆவி போகுது. அந்த கடாயை நான் கடாயை சாப்பிட்றேன். குழம்பு எடுத்துடுறேன்.
நல்லா திக்கா வாசனையா இருக்கு. காமி அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. குளிக்க தண்ணி போட மாட்டேங்கிறேன். கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், கொத்தமல்லி போட்டோடனே ஜம்முட்டு வாசனை வருது. நாளைக்கு கடனுக்கு சாம்பாரோ குழம்போ பண்ட வேலை மிச்சம், இதை வச்சு நாளைக்கு மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்களாம் வீட்டு சாப்பிடுவோம் சொல்லு. சாதம் காரக்குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு, பிரியாணி கொஞ்சம் இருக்கு, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, நீங்களும் சாப்பிடுங்க. சண்டே முடிஞ்சு போச்சு, மண்டே நினைச்சா சந்தோஷமா இருக்குல்ல, செம்ம கண்டா இருக்கு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், டேக் கேர், குட் நைட். மறுபடியும் சொல்லிடலாம், 10,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல, இருந்தாலும் உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்போ வேணும். ஓகேவா? அன்புதான், உங்களோட அன்புதான் இது எல்லாத்துக்கும் காரணம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ, குட் நைட்.